எல்லாரும் எதிர்பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஸ்பீச்சு ஸோ அவர் வந்து அந்த மேடை ஏறும்போதே வந்து அப்படி வந்து அதிர்ந்துச்சு இதில் வீடியோ இல்லாட்டாலுமே அவர் என்ன பேசுனாருங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம திருப்தியாக நம்ம வந்து சொல்ல போகிறோம் ஸோ வீடியோ கடைசி வர பாருங்க ஏறனவொன்னே எல்லாத்துக்கும் வணக்கம்லாம் சொல்லிவிட்டு இன்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழக மக்கள்னு சொல்லும்போது அப்படியே வந்து க்ரௌடு சொல்லி தெரிய வேண்டியதில் கரகோஷம் பின்னி எடுத்துட்டாங்க அந்த அரங்கமே அதிர்ந்து போயிடுச்சு அப்படி வந்து ஒரு க்ரௌடு ஆரம்பிக்கிறாரு ஒரு ஃப்ளாப் படம் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த படம் வந்து எப்படி வருமோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டென்ஷன் இருக்கும் அதே மாதிரி தான் வந்து ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்துட்டோம்னா அடுத்த படம் எப்படி வருமோன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு பெரிய டென்ஷன் இருக்கும் அதுதான் இப்போ எனக்கு வந்து இருந்துகிட்ருக்கு ஏன்னா அப்படி ஒரு மேஜிக் வந்து ஜெயிலரில் வந்து நடந்துச்சு ஜெயிலர் அப்படி ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு தலைவர் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஜனங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து மீட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது அதுக்காக நம்ம பல டேரக்டர்ஸோடு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ஆக வேண்டியதுலாம் இருக்குது ஸோ அதுதான் வந்து ஒரு ரீசன் ஜனங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஜெய்பீம் நம்ம டி ஜெய் நானவேல் அவர்களுடைய ஜெய்பீம் படத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி படம் அப்போ தான் எனக்கு வந்து டி ஜே நானவேலுடைய ரெண்டாவது படம் அது அப்படின்னு எனக்கு வந்து தெரியும் ஆல்ரெடி ஒரு ஒரு படம் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னவர் தலைவர் வந்து சொல்கிறாரு இதில் முக்கியமான விஷயம் என்ன நம்ம ஞானவேல் வந்து இதுக்கு முன்னாடி எந்த ஒரு டேரக்டர் கிட்டேயுமே ஒர்க் பண்ணதே கிடையாது அவர் ஃப்ரெஷ்ஷாக வந்து டேரக்டராகவே ஆரம்பித்தார் ஆனால் அவரோட படத்தை பார்த்தோம்னா அப்படி வந்து தெரியவே தெரியாது ஏதோ ரொம்ப நாளாக சினிமாவில் இருக்கிற மாதிரியே இருக்கும் அவ்வளோ டெக்னிக்கலாக வந்து படம் ரொம்பவே சரி நல்லா இருந்துச்சு ஏன்னா அவர் ரொம்ப டேலண்டான ஆள் நம்ம ஞானவேல் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஆரம்பிக்கிறார் என்கிட்ட வந்து படத்தை சொன்னார் படத்துடைய கதை எல்லாமே வந்து சூப்பர் ஸ்டார் கிட்ட சொல்கிறாராம்மா டிஜே நானவேலு அவர்கள் டிஜே நானுவேல் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் ரஜினி சார் சொல்கிறார் ஒரு ஃபைட் சீனு அஞ்சு நாள்னு சொன்னாங்க அப்படின்னா மூணு நாளில் முடிச்சிடுவார் அப்படி வந்து ஒரு டேலண்ட்டு நம்ம நானவேல் சார் அப்படி வந்து சூப்பராக வந்து ஃபாஸ்ட்டாக எல்லாமே சரி கரெக்டாக வந்து போய்கிட்டு இருக்கோம் அவர் கூட இருக்கிற எல்லாருமே கேமராமேன் ஆகட்டும் எடிட்டர் ஆகட்டும் எல்லாருமே சரி அவ்வளோ ஷார்ப்பாக சூப்பராக வந்து ஒர்க் பண்ணுற ஒரு டெக்னீஷியன்ஸாக இருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு படத்துடைய கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு அவர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்துக்கு இந்த கதைக்கு எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அனிருத்தா வந்து மியூசிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு கேப்பு ஆளுங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் தலைவர் சொல்கிறாரு அவர் இப்படி கேட்குறாரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் எனக்கு அனிருத்து தான் வேணும்னு சொல்லிட்டு அப்போ நான் சொன்னேன் எனக்கு தௌசண்ட் எனக்கு ஆயிரம் சதவீதம் தௌசண்ட் பெர்சன்ட் எனக்கு அனிருத்து தாங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்கிறேன் அப்படி ரெண்டு பேருக்குமே இந்த படத்துக்கு வந்து அனிருத்து வந்து தேவைப்பட்டிருக்காங்க ஏன்னா அந்த கதைக்கு அனிருத்தவர்கள் கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லி எங்கள் ரெண்டு பேருக்குமே தோணி இருக்குங்கிற தோணியில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து பேசியிருக்காரு என்கிட்ட வந்து கதை சொல்ல வந்தார் ஞானவேல் அப்போ நான் வந்து சொன்னேன் நீங்கள் மெசேஜ் சொல்கிற மாதிரி படம் எடுப்பீங்க சார் எனக்கு அது செட் ஆகாது என்னோடய படத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் கொண்டாடணும் செலிப்ரேட் பண்ணணும் அப்படி எனக்கு ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் தான் நான் வந்து பண்ணுவேன் உங்கள் ஃபிலிமில் நீங்கள் மெசேஜ் சொல்லுவீங்க எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன் அப்புறம் வந்து அவர் என்கிட்ட வந்து ஒரு டென் டேஸ் வந்து டைம் கேட்டார் அப்புறம் வந்து ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் வந்து என்கிட்ட சொன்னார் சார் கமர்ஷியல் ஸ்டைலில் ஒரு படம் வந்து ஸோ அப்புறம் ஃபோன் பண்ணி வந்து ரஜினி சார்ட்ட வந்து சொல்லியிருக்காரு ரஜினி சார் தான் சொல்கிறாரு எனக்கு கால் பண்ணி சொல்கிறாரு சார் நான் உங்களை வச்சு கமர்ஷியல் ஸ்டைலில் நான் ஒரு படம் பண்ணுறேன் ஆனால் அந்த படம் கமர்ஷியல் படமாக இருக்கும் ஆனால் நம்ம லோகேஷ் கனகராஜ் மாதிரியோ நெல்சன் படம் மாதிரியோ என்னோடய படம் இருக்காது ஆனால் உங்களை நான் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா வித்தியாசமான ஒரு வகையில் உங்கள் கிட்ட நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார் நான் உடனே சொன்னேன் அதுதான் எனக்கு வேணும் ஸோ உடனே நான் வந்து நெல்சன் மாதிரி படம் பண்ணுவாங்க லோகேஷ் மாதிரி படம் பண்ணுறதுக்கு நான் அவங்களே நான் வந்து பிக் பண்ணிட்டு போயிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஜினி சார் வந்து சொல்லியிருக்காரு ஸோ எனக்கு அதுதான் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் வந்து சொல்லியிருக்காராம்மா அதுக்கப்புறம் இந்த கங்குவா அக்டோபர் பத்து ரிலீஸ் பிரச்சனை நிறைய விஷயங்கள் போயிட்ருக்கல அதை பற்றி ரஜினி சார் ஓப்பனாக வந்து சொல்கிறார் நாங்கள் வந்து ஆரம்பத்திலே வந்து அக்டோபர் தேதி தசரா பூஜா ஹாலிடே அதில் தான் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஆரம்பத்தில் நாங்கள் ஃபிக்ஸ்லாம் பண்ணியாச்சு டிசைட்லாம் பண்ணிட்டோம் ஆனால் லைக் அனௌன்ஸ் பண்ண முடியலை அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணவே முடியல பிகாஸ் என்ன அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக இந்தியன் டூவோட லாஸை குத்தி காமிக்கிறாரான் தெரியல தலைவர் சேட்டை பிடிச்சாள் ஸோ அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் காரணமாக அவங்களால அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஒரு இக்கனாக வச்சுட்டு நம்ம தலைவர் வந்து பேசுகிறாரு அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அமிதாப் பச்சன் பற்றி சில விஷயங்கள் பேசுகிறாரு செமையா வந்து பேசியிருக்காரு இந்த டூ கே கிட்ஸ்க்கெலாம் வந்து அமிதாப் பச்சன் யாருன்னு சொல்லி வந்து தெரியாது நான் உங்ககிட்ட சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ஆரம்பிக்கிறார் ஸோ அமிதாப் பச்சன் அவர்களை பொறுத்த வரைக்கும் செவன் டு எயிட் வந்து டப்பிங் அப்படின்னு சொல்லி இருந்தால் கூட எட்டு மணிக்கு மேக்கப்போட கரெக்டாக அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இருப்பார் உட்காந்து அவருடைய லைன்ஸ் எல்லாத்தையும் வந்து வாசித்து கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகியிருப்பார் அதுக்கப்புறம் தான் செட்டில் இருக்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங்கே சொல்வார் அவரோட வேலையை முடிச்சிட்டு தான் குட் மார்னிங்கே வந்து சொல்லுவார் அமிதாப் பச்சன் அவர்களுடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு எழுத்தாளராக இருந்தார் அண்ட் அவங்களுடைய அம்மா அவங்களுடைய அம்மா வந்து இந்திரா காந்தி அவர்களுக்கு வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தாங்க அமிதாப் பச்சன் அவர்களும் நம்ம ராஜீவ் காந்தி அவர்களும் சேர்ந்து வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்க இதை பற்றி யாருக்காவது தெரியுமா யாருக்குமே தெரியாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல அமிதாப் பச்சன் அவர்கள் அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் நான் சினிமாவில் நடிக்கணும்னு சொல்லும்போது அவங்க என்னால் வந்து நம்மளுடைய ஃபேமிலி நேம் இதை வந்து தேர் பண்ண முடியாது அதே சமயம் நல்லா காசும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க தயங்கின போது அமிதாப் அவர்கள் தைரியமாக வெளியே வந்து டப்பிங் வந்து பண்ணாரு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அமிதாப் அவர்கள் வந்து வளர்ந்தாரு எல்லாம் அவருடைய ஹார்ட் ஒர்க்கால வளர்ந்தாரு தான் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டாராக மாறினார் இப்போ உள்ள பேரண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸு கெடுக்கிறாங்க பசங்களை வந்து காசு கொடுத்து கெடுக்கிறாங்க பணம் கொடுக்காதீங்க நல்ல குணத்தை கொடுங்க மக்களுக்கு உங்களுடைய குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து பேசியிருக்காரு அவரோட ஸ்டைல்லையே இன்னொரு விஷயம் அமிதாப் அவர்கள் வந்து பணம் வந்து படம் படம் வந்து தயாரிச்சுட்டு இருக்க டைமில் வந்து ஒரு பெரிய ஒரு லாஸ் ஆகிடுச்சு அவருக்கு அவரால் வந்து வாட்ச்மேனுக்கு கூட வந்து காசு கொடுக்க முடியல அந்த லாஸ்னால அவருடைய ஒரு ஜூகு ஹோம் இருந்துச்சு அது வந்து எதுவும் பண்ண முடியாதனால அது வந்து பப்ளிக்குடைய பைட்டிங்க்கு வந்து அப்படி வந்து ஒரு லாஸ் அவருக்கு எல்லா பாலிவுட்டுமே அவரை பார்த்து வந்து நக்கலாக சிரித்தாங்க அப்படி வந்து ஒரு இதாச்சு அவருக்கு ஆனால் அதுக்கடுத்து அவர் தளர விடலை அடுத்த மூணு வருஷம் நிறைய ஆட்ஸ் நடித்தார் கேபிசி அப்படி இப்படின்னு நிறைய நடித்து எல்லா பணத்தையும் திரும்ப வந்து அவர் வந்து சம்பாதிச்சார் சம்பாதிச்சு மூணு வீடு வாங்கினார் எந்த வீடு வந்து ஏலத்துக்கு போச்சோ அந்த ஜூகு ஹுவமோட சேர்த்து வந்து மூணு வீடு அதே தெருவில் வாங்கினார் அப்படிப்பட்டவர் அமிதாப் பச்சன் என்னோட இன்ஸ்பிரேஷன் அவர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எண்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு அவருக்கு இப்போ ஆனால் இப்போ அவர் வந்து பத்து மணி நேரம் வேலை பார்க்குறாரு ஒரு நாள் நாளைக்கு அண்ட் இந்த கதையில் அமிதாப் பச்சன் அவர்கள் அவர் இல்லை அப்படின்னா இப்போ சிவாஜி கணேசன் அவர்கள் இருந்தார்னா அவர் இந்த ரோலில் நடிச்சிருக்கணும் அவர் இல்லாதனால அமிதாப் அவர்கள் இந்த ரோலில் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஆரம்பித்து முடிச்சுட்டு நம்ம அவர்கள்ட்ட வந்து வராரு நம்ம லாஸ்ட் ஜெயிலரில் வந்து சொல்லியிருப்போம் அனிருத் வந்து ரஜினி சாருக்கு புள்ள மாதிரி அவர் அப்படி ஒரு பாசம் வச்சுருக்காரு அவர் அவரே வந்து சொல்லுவார்னு நாமளும் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இதில் சொல்லியிருக்கார் அனிருத் என்னோடய புள்ள மாதிரி அனிருத் இஸ் லைக் மை சன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாரு அவர்கள் கண்ணில் வந்து அப்படியே அழுக வருது அப்படி வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அனிருத்தவர்களை பற்றியுமே சரி பேசுகிறாரு ஸோ இதெல்லாம் கூட நம்ம ஃபகத் ஃபாசில் அவர்கள் பற்றியுமே பேசியிருக்காரு படத்தில் வந்து முக்கியமான ஒரு கேரக்டர் பொழுதுபோக்கு கேரக்டர் சரிங்களா ஜாலியான கேரக்டர் அதில் பகத் பாசில் தான் நடிக்கணும்னு டேரக்டர் வந்து சொன்னார் அதே மாதிரி மலையாளத்தில் நல்ல படங்கள்னு பண்ணுறாரு அப்படின்னு கூட சொன்னாங்க அப்புறம் பகத் சார்கிட்ட வந்து பேசிட்டேன் சம்பளம் கூட வேண்டாம் நடிக்க வரேன்னு சொல்கிறாருன்னு டேரக்டர் சொல்கிறாரு என்கிட்ட ஆனால் அவருக்கு இப்போ டேட் இல்லை பகத்துக்காக வந்து கொஞ்சம் காத்திருக்கலாம்னு சொன்னாங்க நான் தயாரிப்பாளர்கிட்ட வந்து பேசுங்கன்னு சொன்னேன் எனக்காக வந்து லோகேஷ் கனகராஜ் வேற காத்துக்கிட்டு இருந்தார் அப்போது வந்து லோகேஷ் கிட்ட வந்து கொஞ்சம் நம்ம ஷூட் தள்ளி வச்சுக்கலாம்னு சொன்னேன் உடனே அவர் வந்து சார் ப்ளீஸ்னு சொன்னார் தான் தெரிஞ்சது அவர் இன்னும் கதையே சரியாக பண்ணலான்னு ஸோ கரெக்ட் நான் இப்போ சொன்னது ஃபாஸ்ட்டாக பார்த்து படித்த மாதிரி இருந்திருக்கும் அதாவது அந்த பகத் ஃபாசிலோட டேட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க எல்லாரும் அப்போது வந்து லோகேஷ் வந்து இன்னொரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவர்கிட்ட கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் ஷூட்டை தள்ளி வச்சுக்கலாம்னு கிட்டே அவர் உடனே வந்து சார் ப்ளீஸ் தள்ளி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ தான் தெரிஞ்சிச்சு அவர் இன்னும் கதையே சரியாக பண்ணலை அப்படின்னு தலைவர் வந்து சிரி சிரின்னு சிரிச்சிருக்காரு இதை சொல்லிவிட்டு அண்டு சில டைலாக்குமே ரஜினி சார் வந்து சொல்லியிருக்காரு சில டைலாக் அர்த்தமுடைய சில டைலாக் சகுனிகளே இருக்கிற இந்த சமுதாயத்தில் நல்லவனாக இருந்தால் பொழச்சிக்க முடியாதுங்க கொஞ்சம் சாணக்கியத்தனமும் சாமர்த்தியத்தனமும் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் இந்த இடத்துல வந்து பொழைச்சிக்க முடியும்னு சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டைலாக் முள்ளு மலரும் படத்தில் இருந்து ரெண்டு கையும் ரெண்டு காலும் போனால் கூட காலின்றவன் பொழச்சிக்குவான் சார் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் அவர்கள் அந்த டைலாக்குமே வந்து சொல்லியிருக்காரு கிட்ட இருந்து தான் நல்லதை வந்து கற்றுக்க முடியும் அப்படிங்கிற விஷயமே ரஜினி சார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இப்படி பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு நான் என்ன தான் என்ன சொன்னாலுமே சரி அந்த ஃபுல் வீடியோ ரஜினி சாரோடைய ஸ்பீச்சோட பார்த்தா தான் நமக்கு அந்த திருப்தி எல்லாமே வந்து கிடைக்குங்கிறதுல மாற்றுக்கறதே கிடையாது ஸோ பார்க்கலாம் ஓ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து அளவுக்கு நான் கரெக்டாக எல்லா டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் எனக்கே சந்தேகமாக தான் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி வணக்கம் மகிழ்ச்சி